fresh and trendy Odyssey up to 50% தள்ளுபடி. The Chennai Silks. நடத்துன என்ன பண்ணிவிட்டாங்க போலீஸ்காரங்க, ரத்தின சேலத்துக்கு மாற்றி இருக்கிறது, கேஸ் நடத்தவில்ல, உங்களை எல்லாம் காலி பண்றது. அவங்கள பயமுறுத்து பறிப்பு விட்டாங்க, கண்டாக ஓடுவானுங்க எல்லாம். உங்களுக்கு மிரட்டல்கள்லாம் எதுவும் வந்தது இல்லையா? நேரடியாக மிரட்டலீங்க எங்கேயுமே இது வரைக்கும். இது வரைக்கும் நேரடியாக ஆனால் கடிதங்கள் வரும். என்ன என்ன எழுதி வரும் உங்களுக்கு? தொடர் நாங்கள் ஒரு நாலஞ்சு பையங்களை அனுப்பிட்டுமா, எல்டிடியில் ட்ரெயினிங் எடுத்து வந்தோம். வேண்டாம் ஐயா, நாங்களே அவனோட ஆயுதத்தை பிடுங்கி காலி பண்ணிடுவோம், அது அவங்களுக்கும் தெரியும். அப்போ என்எல்சிக்காரங்க ஒரு 5 அடி விட்டத்தில் 300 அடி ஆழத்துக்கு இது போட்டிருக்காங்க போர், அது இது நிலக்கரி இருக்குதானு அது மூடாமல் வச்சுருந்தாங்க. காலை ரெண்டும் கட்டி உள்ளே விட்டு இழுத்து வந்து சொல்லிவிட்டாங்க. முதல்ல கண்ணகிக்கு வந்து டம்ளர் ஊற்றி கொடுக்குறாங்க, அது குடிக்க மாட்டேங்குது. உடனே காரி துப்புறாங்க அவங்க அப்பாலாம் மூஞ்சில, டக்குன்னு வாங்கி குடிச்சிடும், குடிச்சிட்டு அப்படியே துள்ளிகிட்டே சாகுது. இழுத்து போட்டு பின்னாடி வழியில் அப்படியே தலை வெட்டி கையில் எடுத்துகிட்டு ஓடுறாங்க. முருகேசன் அவரோட தலையை எடுத்துகிட்டு ஓடி அப்போ நெல் அறுத்து வயல் காலியாக கிடக்கு, அந்த வயலில் ஓடி கிணத்துல போடுறாங்க. கிணத்துல போட்டு அப்புறம் அது அவரோட 5 பேர்த்தையும் அடித்து வெட்டி போட்டு ஓடிடுறாங்க. அப்புறம் போலீஸ் வருது, போலீஸ் ஒரு டிஎஸ்பி அவரைக்கே இது எஸ்கார்ட் போடுறாங்க, கமாண்டோ எஸ்கார்ட் ஏகே பாட்டிசனோட சுற்றி சுற்றி. அப்புறம் 41 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி ஒருத்தன் பாங்குடி சுற்றிட்டான். அப்புறம் 40 பேர்த்த ப்ராசிக்யூட் பண்ணி சேலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ப்ராசிக்யூட் பண்ணோம். அப்போ இவன் எப்படின்னா நான் வந்து துடிப்பாக இருப்பேன், அதுக்காக சண்டையெல்லாம் போட மாட்டேன், அமைதியாக இருப்பேன். கேட்டுக்கிட்டு தேவையான ஏதாவது ஒரு இதை பண்ணுவோம், மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் இது கிடாமடான ஏதாவது விட்டுவாங்க. அப்புறம் நான் வந்து இதாக இருக்கிறதுனால போலீஸ் அதிகாரி அவர் ஒரு நாடாடு சமூகத்தை சேர்ந்தவர் டிஎஸ்பி, அவருக்கு வந்து 3 AK-47 போட்டிருக்காங்க, அலையிறார் பாவம். அப்புறம் வந்து நல்லா பண்ணாங்க, பண்ணிட்டு இப்போ இருக்கார் இப்போ டிஜிபி அவர் போகிறாரு, அவர் தான் எஸ்பி அப்போ தான் வந்து சேர்ந்தார். வேற பகுதியில் ஏஎஸ்பியாக இருந்து வந்து அங்கேயே நைட் படுத்துக்கிட்டார், படுத்துக்கிட்டே எஃப்ஐஆர்லாம் எழுதி நல்லா பாதுகாப்பு கொடுத்து நல்ல மாதிரியில் பண்ணாங்க. அப்புறம் அதுலேருந்து அந்த வழக்கை இங்கே மாற்றிட்டு வந்தோம் சென்னைக்கு மாற்றிருக்காட்டான் ஒத்துக்கல. மதுரைக்கா இல்லை, இங்கே சேலத்துக்கு. சேலத்துக்கு மாற்றிட்டு வந்து திருமலை ராஜன் சொல்லி அவர் மூத்த வழக்கறிஞர், இவர் பாப்பா மோகனுக்கு சீனியர். அவர்கிட்ட அவர் வந்து மோகன்குமார் அவங்கள ஆஃபீஸில் இருந்தார், நல்ல நல்ல அனுபவம் கிரிமினலாக இதெல்லாம். அவரை ஸ்பெஷல் பிபியாக போட்டு நடத்தினோம். நடத்தினா என்ன பண்ணிவிட்டாங்க போலீஸ்காரங்க, ரத்தின சேலத்துக்கு மாற்றிருக்கிறது, கேஸ் நடத்தவில்ல, உங்களையெல்லாம் காலி பண்ணுறது. அவங்கள பயமுறுத்து பறிப்பு விட்டாங்க, கண்டாக ஓடுவானுங்க எல்லாம். அப்போ சொன்னாங்க நாங்கள் எதுக்கு போய் கொள்கிறோம், அவங்களே செத்துருவாங்க பார்த்து பார்த்து அப்படின்னு வழக்கு நல்ல மாதிரி நடத்தினோம். அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தோம் கொல்லிமலையில் அடிவாரத்தில். இப்போ 2 பேர் வழக்கறிஞராக இருக்காங்க, பகத்சிங் வந்து இன்னொருத்தர் வந்து அழகுமணின்னு. அவங்க அவங்களோடவே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி வரும் கொல்லிமலையிலேருந்து, அது காலையில் வாமா இருக்கும், நல்லா குடிச்சுக்குவாங்க. அங்கேயே டேப் ரெக்கார்டரில் அந்த இதெல்லாம் இருக்கும், டிரான்ஸ்லேட்டர் அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பாங்க வச்சுக்க. அப்படியெல்லாம் பண்ணி அதில் பாருங்கள் என்ன ஆயிடுச்சு, அந்த ட்ரையல் ஜட்ஜே அக்யூஸ் சொந்தக்காரன், அவன் சொல்லவே இல்லைங்க வெளியில். முடிய போகிற கட்டத்தில் பகத்சிங் வந்து சிறைக்கு போயிட்டு வர்றாரு. அவர் வந்து இலங்கை தமிழர்கள் சிறையில் இருக்குன்னு போனால் அவங்க சத்தம் போடுறாங்க, ஏன்னா அவன் சொந்த மாமாங்கிறான், எங்களோட பேசியில் அக்கிட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ஃபார்மலாக ஒரு ட்ரையல் நடக்குது அப்படிங்கிறான். இன்னும் இவ்வளவு கணையினா இருக்குன்னு சொன்னால் அவரோட வந்து பண்ணார். அப்புறம் போய் நாங்கள் ஒரு 50 பேர் கழுத்து போட்டு சீஃப் ஜட்ஜிட்ட கொடுத்தோம், வேறு ஜட்ஜை மாற்றுன்னு. அவன் பயப்படுறான் அப்படியே வேலை செய்யலை. அப்புறம் அதே ஆளு தான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுனான். என்ன எழுதுனாரு ஜட்ஜ்மெண்ட்? முதல் இதுலேயே வன்கொடுமை திருப்பு சட்டம் வராதுன்னு எழுதுறாங்க. ஓ, இதில் வன்கொடுமை சட்டம் வராதுன்னு எழுதுறாரு. இதில் வரலன்னு இதில் வரும். அவங்க எல்லாம் பழைய சமூகத்தை சேர்ந்தவங்க, நமக்கு தலைவராக வர்றாங்க அப்படிங்கிற அந்த சாதிய ஆத்திரத்தில் தானே கொள்றீங்க, கொலை பண்ணுறேன், கொலை பண்ணுறீங்க. அப்புறம் அது வன்கொடுமை திருப்பு சட்டம் வராதுன்னு எழுதுறான். ரெண்டாவது, சதிக்கான சாட்சியங்களே இல்லைங்க. உலகமே என்ன சொல்லணும்னா, சதிக்கான சதி பண்ணினதை கண்டறிவது கஷ்டம், ரகசியமாக பண்ணுவாங்க. ஆனால் அவங்க நடந்துக்கிற முறையிலேருந்து சதி தெரிஞ்சிடும். நீங்கள் பஸ்ஸில் ஏறி வர்றீங்க,
இங்கே வந்து இதுக்கு 30 பேர் எப்படி வர இடத்துக்கு கொடுப்பீங்க? 30 பேர் ஏன்னா அப்படியே கனவு வருமா? உங்களுக்குள்ளே பேசியிருந்தா தானே, ஒரு சதி பண்ணியிருந்தா தானே அந்த இடத்துக்கு வருவீங்க. அப்படி தான் உலகம் பூராமே சதியை நிரூபிக்கிறதுக்கான முறை. சதி வராதுட்டார். அப்புறம் ஹைகோர்ட்டில் இல்லை எல்லாமே வரும், இந்த ஜட்ஜி கடமுடன் எழுதிவிட்டார் அப்படின்னு அதெல்லாம் போட்டு, ஆனால் 17 பேர்த்துக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை கொடுத்தார். அதை உறுதி பண்ணாங்க. உறுதி பண்ண அதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. மற்றவங்கமே அது ஒரு பேரை நல்லா எழுதினாங்க, மற்றவங்களும் தண்டிக்கிற அளவுக்கு சாட்சியம் இருக்கிறது, அந்த நிதி விட்டுட்டார். இப்போ அரசு அப்பீல் போட்டால் தான் நாங்கள் செய்ய முடியும். அவங்க பாதிக்கப்பட்டவங்க அப்பீல் போட்டால் அதை எடுத்துக்க முடியாது. அதனால் இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் பண்ணல. 17 பேர்த்து தான் உறுதி பண்ணுறோம். அப்புறம் சென்னகரம்பட்டின்னு சொல்லி 92லேயே ரெண்டு பேர் கொண்டாங்க. எதுக்கு, எதனால் கொண்டாங்க? அவங்க அங்கே வந்து கோயில் நிலம் இருக்குது, ஒரு 9 ஏக்கரா வேணுமா, அதை ஏன விட்டாங்கன்னா கலர்கள் தான் வந்து எடுத்துக்குவாங்க, வேற யாரும் எடுக்க முடியாது, யாரும் வரமாட்டாங்க. வந்து ஒருத்தர் வந்து ஒரு பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர், எண்டோமன் இது தலைவராக இருக்கார், அவர் தான் ஏழோட வர்றாரு. அவர் தலித்து மக்களை கூப்பிட்டு நீங்களும் வந்து கேளுங்கப்பா அப்படிங்கிறாரு. தைரியம் பண்ணிவிட்டார். அவங்களும் பணம் சேர்த்துட்டு வர்றாங்க. வந்தோடனே கலர்லாம் ஓடி போயிடுறாங்க. எங்களுக்கு எதிராக பறை வந்து ஏலம் கேட்குறதா அப்படின்னு போயிடுறாங்க. ஒரே ஒரு கலர் மட்டும், இது சாதி வெறி இல்லாத ஒரு கலர் இருந்தால் அவங்க, அவர் ஒரு 1 ஏக்கரா எடுக்கிறார். அப்புறம் கொஞ்சம் நாளில் அங்கே இவங்ககிட்டே கொடுத்துட்டார். கொடுத்து நெல் பயிர் பண்ணி பூட்டை வந்துடுச்சுங்க. டிராக்டர் கொண்டு வந்து விட்டு அடிச்சிட்டாங்க. ஓ, கலர்கள் அடிச்சுட்டு அடிக்கிறாங்க, வீடு வீடெல்லாம் உடைக்கிறாங்க. அப்புறம் போலீஸ் வந்து எல்லா மக்களையும், எஸ்சி மக்களை மதுரைக்கு திருப்பதி தென்ன பகுதியில் இருக்கிற தூர கிராமங்களில் கொண்டு அங்கே வேலை செஞ்சுட்டு இருங்கன்னு சொல்லி 4-5 மாதம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்த ஒரு பாடம் என்ன பண்ணுறாங்க, வந்து 2 பேர் 10:30 இருக்கும் பஸ்ஸில் போகிறாங்க. நிறைய கான்ஸ்டபிள் ஆர்ம்ஸ் இல்லாமல் இருக்காங்க, அந்த ஊரில் எஸ்கார்ட்டாக இருக்காங்க. இங்கே வந்து சாப்பிட்டு விட்டு டிஃபன் வாங்கி போகிறாங்க, ஆனால் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அப்படியே ஆர்ம்ஸ் இல்லை. வந்து சுற்றி வளைச்சி அப்போ இழுத்து போட்டு 2 பேர்த்து கொண்டாடுறாங்க. அதுதான் 92 நடந்த முதல் கூட. அதில் சரியாக செஞ்சுருந்தா மேலோட இப்படி ஆயிருக்காது. அந்த வழக்கு அப்படியே நிற்குதுங்க. அதில் ஏசி வன்கொடுமை சட்டத்தை போட மாட்டேங்கிறான். அது போய் போட்டால் டிசி ஜட்ஜியோட சொல்கிறான், வந்து நிலத்துக்காக தானே பிரச்சனை, இது சாதி எங்கே வந்ததுங்கிறான். யோ, நீ இந்த சாதிக்காரன் வந்து ஏலம் கேட்க வந்ததுனால தான்யா பிரச்சனையே, அப்போ அது சாதி தானேன்னா டிசி ஜட்ஜி கேட்க மாட்டேங்கிறான், இல்லைன்ட்டான். அப்புறம் வந்து நான் வந்து இங்கே ஹைகோர்ட்டில் போட்டேன். அவர் வந்து ஜட்ஜி நல்லா இது உள்ளவர். அப்புறம் அவர்கிட்ட ஒரு உதாரணம் சொன்னேன், ஐயா பஸ்ஸில் வந்து தலித்துகள் ஏறுறாங்க, ஒரு 3 சீட்டு இருக்குது, 2 பேர் பிசி உட்காந்துருக்கான், இவர் போய் பக்கத்தில் உட்காரார், உடனே செயற்படுத்தி அடிச்சு விடுவான். அடிச்சு விடுவார்ல, அந்த காலம் அப்படித்தான் இருந்தது. என் பக்கத்தில் வந்து உட்காந்தியா அப்படின்னு அடிச்சு விடுவான். அடித்து அது வழக்காகுது. வழக்காகனா சீட்டு பிரச்சனை சொல்லியா, நீ தலித்தா சொன்னீங்க, உதாரணத்துக்கு சொன்னேன். அவரு பிடிச்சிட்டாரு, நல்ல உதாரணம் நடத்தணும் அப்படின்னு எழுதினார். 26 வருஷத்துக்கு ஆயுள் தண்டனை. அதில் ஒரு 20 லட்சத்தை ஹைகோர்ட்டில் கொடுத்து வந்து 26 பேர்த்து 22 பேர் கொடுத்து வாங்கிட்டாங்க. அப்போல்லாம் அமைப்பு எல்லாமே அப்போவே சீரழிஞ்சதாக தான் இருக்காங்க. அமைப்பு கட்டுறவங்க எல்லாமே சீரழிவு. இடதுசாரி அமைப்புலேயும் அவ்வளவு இதுவாக இல்லை. அப்போ யாரும் வரல, வந்தாலும் வழக்கறிஞர்கள் ஒரு டீம் இருந்து வேலை செய்கிறதில்ல. அப்படி அப்படியே உருட்டிகிட்டு வந்தோம். உங்களுக்கு மிரட்டல்கள்லாம் எதுவும் வந்தது இல்லையா? ஆனால் நேரடியாக மிரட்டலைங்க எங்கேயுமே. இது வரைக்கும் நேரடியாக மிரட்டல். ஆனால் கடிதங்கள் வரும். என்ன என்ன எழுதி வரும் உங்களுக்கு வந்து? இப்போ இதில் 2 தலித் வழக்கறிஞர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அப்படி போட்டாங்க. அந்த மேலவடம்பு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே முத்திரை குத்தி வருது, இல்லை லெட்டர். அது எழுதுறதே போனானுங்கிறதுக்கு கார்டு இல்லாமல் பேனான்னு எழுதுவாங்க. அந்த ஊர்க்காரங்களுக்கு அந்த பையங்களுக்கு அவ்வளோதான் அறிவு. எழுதி முத்திரை போட்டு வருது. எனக்கு ஒரு கடி தான், அந்த 2 பேருக்கு தான். அந்த கடிதத்தில் ஐயோ ரத்தன் பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறியா, அவன் இதுக்குன்னே பிறந்துட்டாயா, எங்களுக்கு எதிராக வேலை செய்யறதுக்குன்னு, நீ ஏன் வந்து நடுவு சேர்ந்துக்கிட்ட, எல்லாத்தையும் ஒழிச்சிடுவோம் அப்படி இப்படின்னு கடிதத்தை எடுத்து கொண்டு கொடுத்தீங்கன்னா அப்போ ஜெயலலிதா ஆட்சி, அவன் இங்கே கலர் ஆட்சி தானே, அவர் அப்படியே அழைச்சிட்டாங்க. அப்படி இருந்தாலும் பயப்படுவாங்க. நாங்கள் வந்து ஒன்றும் ஆயுதம் வேண்டியதில்லை, இதெல்லாம் இங்கே சிக்கலான ஆளுங்க போட்டுருவாங்க, நம்ம ஆயத்தை பிடிங்க போட்டுருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இது இருந்தது.
அவர் அது குளத்தூர் மணி எங்கள் ட்ரையல் நடக்கலாம் வந்துடுவார் டெய்லி. வந்துட்டு ஒரு தடவை சொன்னார், நம்ம ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 22,000 கொடுத்தாரு பாட்டு போட்டால் ரொம்ப கூட நல்லா இருப்பார். தோழர், நாங்கள் ஒரு 4-5 பையங்களை அனுப்பிட்டுமா எல்டிடியில் ட்ரெயினிங் எடுத்து வந்தாங்க. வேண்டாம் ஐயா, நாங்களே அவனோட ஆயுதத்தை பிடுங்கி காலி பண்ணிடுவோம், அது அவங்களுக்கும் தெரியும். அதனால் வேண்டாம் எதுக்கு இந்த இது அப்படின்னா, அது அப்படிலாம் சமாளித்து இதுவாக வந்தோம். அது ஒரு இது இருக்குது, நீங்கள் நேர்மையாக இருந்து வந்து வெளிப்படையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது. நம்ம பணஞ்சேத்துறது இல்லை, நம்ம ஆனால் அங்கீகாரம் இருக்குது கண்டிப்பாக, அது வேலை செய்யுது. முக்கியமான ஒரு 2 வழக்கை பற்றி சொன்னீங்க, ஆனால் கண்ணகி முருகேசன் வழக்கு தான் தமிழகத்திலேயே இந்த ஆணவ கொலைகளிலேயும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஒரு வழக்கு. 2003 அந்த சம்பவம் நடந்துச்சு, அதுக்கு தீர்ப்பு சமீபத்தில் தான் கிடச்சிச்சு. அந்த வழக்கோட பயணத்தை பற்றி சொல்லுங்க ஐயா. நான் அப்போ திருச்சியில் தங்கிட்டு மதுரை கோட்டுக்கு போயிட்டு வருவேன். திருச்சி வட்டாரத்தில் சில வேலையெல்லாம் செய்வோம். அப்போ காலையில் டீ குடிக்கிறப்போ நக்கீரன் வாங்கி படித்தேன். அதில் 3 பக்கம் போட்டிருந்தாங்க, போட்டோலாம் போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மூச்சு நின்று போச்சு. ஆனால் இப்படிலாம் காட்டு மிராட்டிலாம் இருக்கான், ஒரு பையன் வரையர் என்ஜினியர் பொண்ணு வன்னியர், அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டால் இப்படியா போய் விஷம் ஊற்றி பொண்ணு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. இதில் திருச்சியில் இருக்கிற ஒரு சிபிஐ வழக்கறிஞருக்கு பேசினேன், அந்த பகுதியில் இருக்கிற வழக்கறிஞருக்கு நம்பர் இருந்தால் கொடுங்க. வந்து ராஜுன்னு ஒரு வழக்கறிஞர் இருக்கார், இந்த மக்கள் அதிகாரம் இது இல்லை, அவர் நம்பர் கொடுத்தாரு, பேசினேன். பேசின உடனே வந்து, தோழர் உங்களையெல்லாம் உங்கள் வேலையெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம், தெரியும் நம்ம சந்திச்சிக்கல, நீங்கள் வாங்க இந்த வழக்கு சம்மந்தமாக நிறைய நம்ம சொல்லலாம். நான் போய் சென்னையில் போய் இன்னொரு வழக்கறிஞரை கூப்பிட்டு, ஒரு பாதிரியார் நம்ம கூட வழக்கறிஞரார், அவரை கூட்டிகிட்டு போய் இதில் நெய்வேலியில் துறைக்கணும்னு கல்வி சமூக சேர்ந்த நல்ல உணர்வாடு, அவர் சீனியர் பொறியாளராக இருந்தார். அவர் காரில் வந்து இங்கே வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனால் பூசு நாங்கள் அது முருகேசன் வீட்டுக்கு போனால், அவங்க அம்மா முருகேசனுக்கு 1.5 வயசுலேயே அம்மா இறந்துட்டாங்க. அப்பா நம்ம தங்கையே கல்யாணம் பண்ணிட்டார், அதனால் தங்கை வந்து அம்மா அக்கா பையன்ல, அதனால் பாசமாக வளர்த்தோம்னா பாசமாக வளர்த்துனாங்க. வளர்த்தா இன்ஜினியர் கெமிக்கல் இன்ஜினியர் ஆகினாங்க. அப்புறம் போய் அழுதாங்க, சொன்னாங்க 3 நாளைக்கு முன்னாடி தாங்க எங்கள் சைட்லேருந்து 4 பேர் வன்னியர் சைட்லேருந்து 4 பேர் எல்லாத்தையும் வந்து எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. சரி, நான் அவங்க முருகேசனுடைய தம்பியை சென்னைக்கு வர சொல்லி நீண்ட கடிதம் எல்லாத்துக்கும், ஹோம் செக்ரட்டரி கலெக்டரு எஸ்பி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சோம். உண்மை சம்பவத்தை தூக்கி ஒன்றும் நகரில். அப்புறம் வந்து இதுக்கு போட்டோம் சிபிஐக்கு, சிபிஐயில் ஆர்டர் ஆச்சு. சிபிஐயில் ஆர்டர் ஆன பிற்பாடு சிபிஐயில் பாருங்கள், இப்போ வந்து அதில் வெங்கட்ராமன் அவர் எஸ்பி நல்ல டைப், அவர் வந்து தஞ்சாவூர் ஐயர் வந்து வெங்கரத்ன சாட்சிங்கிறார். இந்த கேஸில் எஸ்சிடி ஆக்ட் போடுறது எங்கே சாட்சிங்கிறார், எதுக்குங்க சாட்சி? தலித்தா இருக்கிறதுனால தானே கொள்கிறாங்க, அதுவும் அவங்க பிள்ளையும் சேர்த்து கொள்கிறாங்க, இதுக்கு போய் என்ன சாட்சி வேணும் அப்படின்னா? என்ன சார் சொல்லி சாட்சி இல்லாமல் உலகத்திலேயே முதல் ஆள் நீங்கள் தானே இப்படி கேட்குறீங்க? அதுலேயே இருக்கு பாருங்க, அதாவது தலித் அல்லாத ஒருவர் தலித்தை கீழ்கண்ட இதை நடத்தினா குற்றமாகவும் இருக்கு. தெரிஞ்சு தலித்துங்கிற தெரிஞ்சு அதை செய்யும்போது குற்றம் ஒன்றும் அது அதுலேயே வரையறுத்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அவங்க பிள்ளையை வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுங்கிறது ஒரு பறையர், அதனால தானே வெட்டுறாங்க, விட்டு போய் பிள்ளையை சேர்த்து கொள்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒத்துக்க மாட்டேட்டார். வந்து அப்புறம் அவங்க முன்ஜாமீன் போட்டாங்க, முன்ஜாமீன் போட்டோடனே எஸ்பி வந்திருக்கார் கோர்ட்டுக்கு. அப்புறம் அவர் பிபி பெரியாருக்கு சொந்தக்காரர் சந்திரசேகரன், அப்புறம் சொன்னார் ரத்தன சொல்கிறது கரெக்டு தான், ஏங்க நீங்கள் இது போடாதனால அவன் முன்ஜாமீனுக்கு வந்துட்டான், சொல்லியிருங்க நாங்கள் எஸ்சி டேட் போடணும்னு ஜட்ஜிட்ட. அப்புறம் அவன் போயிட்டாங்க, அப்புறம் எஸ்சி டேட் போட்டாங்க. அப்புறம் அதில் வந்து என்னாச்சுன்னா, அவங்க வந்து அப்போ அவர் அந்த எஸ்பிகிட்ட இருந்த டிஎஸ்பி 3 பேர், ஒருத்தர் இதில் அந்தமானில் பார்க்குறாரு, ஒருத்தர் கேரளாவில் ட்ரைபல் ஏரியாவில், இது மிச்சம் ஒரே ஒருத்தர், அதனால ரொம்ப கரெக்டு. அவரை போடுறது விட வேறு வழி இல்லை, போட்டு போய் அங்கே போய் தாசில்தார் அலுவலகத்தில் ஒரு ரூம் ஒதுக்குனாங்க லேண்ட்லைனோட, அதில் போய் அவரும் ஒரு சுப்பையான்னு சொல்லி ஒரு, அதுக்கு முன்னாடி எஸ்சிடி ஆக்ட் போடுறதுக்கு முன்னாடி
சுப்பையங்கர் இன்ஸ்பெக்டர் அப்படியே கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதிட்டு இருக்காரு. அப்புறம் இவர் வந்து இவர் கேரளக்காரர், அவர் வந்து தொடர்றார். தொடரும்போது அதுவும் ஒரு தடவை நான் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கேன் ஹைகோர்ட் ஒர்க்கு முடிச்சுட்டு. அப்போ எனக்கு ஃபோன் வருது, அவங்க சொந்த அப்பா எல்லாம் பேசுகிறாங்க, ஐயா நான் போனோம் ரொம்ப நேரம் வந்து வன்னியர்லாம் உள்ளே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, என்னடா பேசுகிறான்னு போனால் கத்தையாக டேபிள் மேலே பணம் இருக்குது, எங்கள் உள்ளே போனோன்னே அவங்க நடிக்கிறாங்க, ஐயா நல்லா கரெக்டாக பணத்தை கொண்டு வந்துருக்கேன் போய்யா எடுத்துகிட்டு போய்யா இல்லைன்னா உண்மையில பேர் போட்டுருவோம் அப்படின்னு நடிக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் அந்த சுபியாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஏ அப்படிலாம் பண்ணி வீணாக போகிறீங்க, அப்புறம் எங்கள் கையிலேருந்து மீறவே முடியாது நீங்கள் அப்படின்னு திட்டிக்கிட்டு இதெல்லாம் பண்ணி. அப்புறம் என்ன பண்ணிவிட்டான் அந்த டிஎஸ்பி வந்து அக்யூஸில் இந்த பேரை சொல்லாது அந்த பேரை சொல்லாதுன்னு அடிக்கிறான் இவங்கள, அதுக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் அங்கே அந்த டிஎஸ்பி நம்பர் இல்லை, வந்து இவன் இன்ஸ்பெக்டர் நம்பர் இருந்து, ஐயா அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா குண்டாசில் வந்து போட்டுருக்கணும் என்ன தான் நினைக்கிறீங்க அப்படின்னு விரட்டி விரட்டி அப்படி வேலை வாங்கணும். கடைசியில் என்ன பண்ணிவிட்டான், சார் ஷீட்டில் ரெண்டு இன்னசென்ட் கலிசியம் இவனோட சேர்த்து விட்டான். ஐயோ அவங்க தான் விஷம் ஊற்றுனாங்க சுடுகாட்டில் பையனுக்கு அப்படி சேர்த்து விட்டான். அது என்ன மாதிரியான ஒரு மர்டர், எப்படி அவங்களுக்கு கடை இவங்க என்ன பண்ணாங்கன்னா, வந்து கண்ணகியோட அண்ணன் அவன் வந்து படிப்பு அதிகம் இல்லை ப்ளஸ் டூட இருக்கிறான், இவர் பிஇ முடிச்சு வேலையில் இருக்காரு, பக்கத்து பக்கத்தில் அவங்க நிலமும் இருக்கு, அதனால ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அது இல்லாத இவர் என்ஜினியர் இல்லை, அந்த ஒரு அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கும் இவருக்கு. இவர் வந்து சாதி ரீதியாக ஆதிக்க சாதியாக இருந்தால் கூட இவன் படிச்சுட்டு வேலையில் இருக்கான் அப்படின்னு பழகி இவர் தான் வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார். கண்ணையை அறிவுப்படுத்தினதே அண்ணன் தான். அந்த பொண்ணு பிகாம் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படிச்சுருக்கோம். அப்புறம் பார்த்துட்டு அது சொல்லுமா, ஏய் முருகேஷா நான் லவ் பண்ணுறேன்டா, சிரிக்கவே மாட்டேங்கிறேன். ஓ அவன் எப்படி சிரிப்பான், வெட்டிவிடுவாங்கல்ல, சிரிக்க மாட்டான்ல, இதே போய் எழுதி போடுச்சுங்க, போய் பதிவாளர் பதிவு பண்ணிட்டு வந்துடுச்சு ரகசியமாக. அவங்க அக்கா ஒரு பிசி வேற சாதிக்காரங்க கூட்டிகிட்டு போயிருந்துச்சு, அதை அதை யாரும் கேள்வி கேட்கல. அப்போ வந்து வீட்லேயே இருக்குது, அவங்க அம்மா சொல்லுது, எப்பில் உங்கள் அக்கா வந்து வேறு சாதி, நீ வந்து எஸ்சி கட்டிட்ட வெட்டி விடுவானுங்களே நம்ம சாதிக்காரன் போயிடும் அந்த அளவோட அப்படின்னு சொன்னப்போ நம்ம கூப்பிட்டு என்ன முருகேசா ஃப்ரீ இருக்கிற கூட்டிகிட்டு போகாத அப்படின்னு கூட்டிகிட்டு போய் சித்தப்பா வீடு அவங்க திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கு. அவங்க சித்தப்பா நாயுடு நாயுடு வீட்டில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவன் அந்த அம்மா வாழ்ந்து காட்டுக்குங்க, ஒரு தலித்த கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைகளை பற்றி எவ்வளவோ நெருக்கடிகள் பற்றி வாழ்ந்து கிடக்குது. அப்புறம் அங்கே கொண்டு விட்டுறான், கொண்டு விட்டு வந்து போய் அத்தை வீட்டில் இருக்கலாம், அத்தை வீட்டில் இருக்கோடனே அப்புறம் எல்லாம் சொந்தக்காரங்க இவன் தான் கூட்டிகிட்டு போயிருப்பான் அப்படின்னு. அது இந்த சின்ன 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 பையங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் அப்படியே கூர்மையாக பார்ப்பானுங்க, அக்கா அடிக்கடி இவங்கள்ட்ட பேசு அப்படிம்பாங்க சின்ன பசங்க. அதை வச்சுக்கிட்டு சித்தப்பாவை கூப்பிட்டு கேட்டாங்க, கடன் கொடுத்து வாங்குவாங்க 5000 10000 அவ்வளோ நெருக்கம், எங்களா முருகேசன் 10000 ரூபா வாங்கிட்டு போனான், 4 வாரம் ஆயிடுச்சு ஆளை காணாம் அப்படின்னு நான் பார்த்து வாங்கிட்டு வரேன்னு இவர் கிளம்பி போகிறார் அத்தை வீட்டுக்கு. தங்க வீட்டில் அங்கே இருக்கார், தங்க வீட்டில் இருக்கோடனே என்னடா 10000 வாங்கினேன், நான் எந்த 10000 வாங்கினேன், நான் போவே வந்து சொல்கிறேன்னு கிளம்பி வந்துட்டாங்க. எவனாவது வருவானா கூட்டிகிட்டு போய் தலைமை தவறு செஞ்சுட்டார், வந்தோடனே கட்டி வச்சு அடித்தாங்க, மரத்தில் கட்டி வச்சு உதச்சாங்க. பேசு இல்லை நான் எப்படிங்க கூட்டிகிட்டு போவேன், நான் ஒரு பரைய சமூகம், நான் உங்கள் பொண்ணை நான் இப்படி கூட்டிகிட்டு போகணும்னு விட்டார், விட்டால் வாங்கவே முடியல. அப்போ என்எல்சிக்காரங்க ஒர் 5 அடி விட்டத்தில் 300 அடி ஆழத்துக்கு இது போட்டிருக்காங்க போர், அது இது நிலக்கரி இருக்குதானே அது மூடாமல் வச்சுருந்தாங்க, காலை ரெண்டும் கட்டி உள்ளே விட்டு இழுத்தோடனே சொல்லிவிட்டான். நெப்போலியன் வந்தாலும் சொல்லுவான்ல சொல்லிவிட்டான் அப்படி வந்து எங்கள் சித்தப்பா, சித்தப்பாவுக்கு தெரியாது, சித்தப்பாவுடைய மாமனார் வீட்டில் விட்டுருக்கணும், ஒரு புது வண்டி ஒரு வண்டியில் வச்சுருந்தார், அதில் இவங்க இன்னொரு குணசேகரன் சொந்தக்காரன் ரெண்டு பேர் தூக்கி போட்டு அடித்து நல்லா எல்லாம் வந்து நாடகம் நடத்துகிறீங்க, தூக்கி போட்டு ராத்திரி ஒரு 2:30 மணிக்கு போகுது அங்கே அந்த வீட்டுக்கு போனோடனே அந்த பொண்ணு எப்பவுமே பயந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து கார் சாத்தம் கேட்டோடனே துணி பழைய துணியெல்லாம் மூளையில் போட்டுருக்காங்க, அதுக்குள்ளே போய் உட்காந்து சின்ன வீடு தான், அது போகிறானுங்க எல்லாம் எடுத்து அடித்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்குள்ளே அருந்ததி ஆம்பளைகளை வச்சு கட்டை எடுக்கிறாங்க சுடுகாட்டில், அதாவது வன்னியர் இருக்கிற இடத்துல ஒரு ஒரு சிட்டு கட்டை, ஒரு பள்ளத்தில் அவங்கள அவர் தீண்டத்தகாதவர்கள் அங்கே எடுக்கிறாங்க, அவன் மண்ணெண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க வந்துருக்கு. இது நேராக வண்டி
அங்கே போகுது. அங்கே போனோடனே அழுகுற அடிச்சுத்தப்பா, எங்க பிள்ளைங்களை அடித்து விரட்டி விட்டுருங்க, நீ வேணால் உங்கள் பாப்பாவை வேறு இடத்துல கட்டிருக்கீங்க அப்படின்னு காலை பிடிச்சி அழுகுறாரு. இப்படி பண்ணினா ஒன்றையும் சேர்த்து அடிச்சு விடுவோம் அப்படின்னு கொண்டுன்னா சித்தப்பா முன்னாடியே இவ்வளோ நடக்குது. சித்தப்பாவை தானே தூக்கி போகிறாங்க, அவன் வீடு அடையாளம் கட்டுறது பெரிய கூட்டம், ஒரு 300 காட்டுத்தீ மாதிரி தீ பரவி இருக்குதுங்க, பிள்ளைகளெலாம் கொல்ல போகிறாங்கன்னு. அப்போ இவங்க சித்தியும் வந்து இருக்காங்க கூட்டத்தோட கூட்டமாக, சித்தியும் அத்தையும் இருந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது முதல்ல கண்ணகிக்கு வந்து டம்ளர் ஊற்றி கொடுக்குறாங்க, அது குடிக்க மாட்டேங்குது. உடனே காரி துப்புறாங்க அவங்க அப்பாலாம் மூஞ்சில், டக்குன்னு வாங்கி குடிச்சிடணும், குடிச்சிட்டு எப்படி துள்ளிகிட்டே சாகுது. அவ்வளோ பேர் முன்னாடி ஆமாங்க. ஆனால் பெண்கள்லாம் அழுகுறாங்க. பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா விரட்டி விட்டுட்டு போக வேண்டியதானே, கொல்லலாமான்னு நினைக்கிறாங்க, அவங்களால தடுக்க முடியல. அப்புறம் இவரை வந்து முருகேசனை கையங்காலையும் கட்டி கையங்காலையும் அழிச்சிக்கிட்டு இந்த பக்கம் 4 பேர் அவரும் இதாக பண்ணிக்கிறார், ஒரு கத்தியை விட்டு நம்பி இதில் ஊற்றுறாங்க, ஊற்றி அவரும் துள்ளிகிட்டே சாகுறாரு. தனித்தனியாக கொண்டு போய் எரிச்சிட்றாங்க. எரித்தா அப்போ போலீஸ் வந்து போகுதுங்க, போலீஸோட அதுக்கப்புறம் எரிக்கிறாங்க எரிக்கிறாங்க. அப்புறம் இவங்க ஓடுறாங்க, இவங்க அம்மா சித்தி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போனால் இவங்களை தடி எடுத்து போலீஸ்காரன் விரட்டுறான். விரட்டு வீட்டுக்கு போய் பேசாமல் இருந்தாங்க. 4-5 நாள் கழித்து தான் பையங்கள்லாம் இவங்களை கூட்டிக்கிட்டு திருமாவளவன்கிட்ட வர்றாங்க. சென்னைக்கு திருமாவளவன் ஒரு பத்திரிக்கையாளர் கூட்டம் வைக்கிறாரு. அதில் இந்த வழக்கை தமிழ்நாடு அரசு சிபிஐ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அவர் சேகர்னு நினைக்கிறார், ரிப்போர்ட்டர் நல்லா பண்ணார். அவரை எல்லாம் அடித்து பிடிச்சி வந்து ஏதாச்சும் இவங்க 2 பேர்த்த என்ன சண்டை அக்யூஸ்டாக போட்டான் அந்த டிஎஸ்பி. எஸ்பிகிட்ட எஸ்பி தெரிஞ்சே அவர் ஐயரு வந்து வேறு செக்ஷனுக்கு மாற்றிட்டு போயிட்டார், வந்து எக்கனாமிக் லெவன்ஸுக்கு போயிட்டார். அவரை போய் பார்க்குறேன், பார்த்தா எனக்கே தெரியாமல் எப்படிலாம் இதை பண்ணிட்டானுங்கிறதுனா இந்த டிஎஸ்பிலாம், ஏன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் எளிய வெளியெல்லாம் பண்ணிட்டான், நீங்கள் கோர்ட்டில் போடுங்க என்னார். சரின்னு அப்புறம் அதில் ஒருத்தர் ஆந்திராக்காரர் இருந்தார் பாவம், இவர் இதானே அங்கே வந்திருந்தார், அவர்கிட்ட போனால் அழுதே விட்டார், எனக்கு எதுவுமே தெரியாது ரத்னா, என்னையும் மாட்டி விட்டான், நானும் வேறு கழுத்து போட்டிருக்கேன் சார்ஜ் இல்லை அப்படின்னாரு. பார்த்துக்கலாம்னு சொல்லி விஸ்வநாதன், இப்போ டிஜிபியாக வர இருக்கார்ல விஸ்வநாதன் தான் டிஐஜி இருந்தார் சிபிஐயில், போய் சொன்னேன் எனக்கு அப்படின்னு. அவர் செஞ்சுருக்கலாம், அவர் இல்லை கோர்ட்டில் கொடுங்க ரத்னா அப்படின்ட்டார். அப்புறம் கோர்ட்டில் போட்டால் தலித் ஜட்ஜுங்க இல்லை நம்மளை ஓரம் கட்டுறோம், தலித் ஜட்ஜி அப்படி தாங்க இருக்காங்க பல பேர் ஓரம் கட்டுறோம் சண்டை. ஏயா வந்து நான் போய் அந்த கிராமத்தில் வீட்லையெல்லாம் அங்கேயே இருந்து எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேங்க, ஏன் அப்படிலாம் வந்து மோசம் பண்ணுறீங்கன்னா அடுத்த கேஸ் பேச ஆரம்பித்தா அடுத்த கேஸ் எடுத்துக்குவாங்க அப்படியே ஓட்டி ஓட்டி. வந்து சீஃப் ஜட்ஜி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கார் கவுன், ஒரு நாட்டு கோழியை வாங்கி பசு வெண்ணெயில் போட்டு டோஸ்ட் பண்ணி ஒரே ஆளை தின்றுவான். இப்போ 70 கிலோ குறைச்சிட்டாராம் சுப்ரீம் கோர்ட்டில், ஆள் இப்படி இருப்பார் காஷ்மீர் ஆகிடு. அப்புறம் அவரும் ஒத்துக்க மாட்டேங்கிறார், இல்லை நீங்கள் எல்லாமே ட்ரையல் கோர்ட்டை போய் சொல்லி ட்ரையல் நீங்களே ஒத்துக்கலைன்னா ட்ரையல் கோர்ட் ஜட்ஜி எடுத்து செய்வார் அப்படின்னு கூட சண்டை. அங்கேயும் சண்டை தான் சார், நான் எனக்கு ஒரு அம்பேத்கர் இது அப்படி அவ்வளோ உள்வாங்கியிருந்தேன், நம்மிடம் நியாயம் இருக்கிறது, நம்மிடம் நேர்மை இருக்கிறது, நாம் ஏன் தயங்க வேண்டும் நமது மாண்பை மீட்டெடுக்க அப்படின்னு சொல்லி தான் அவர் செஞ்சார். அது எனக்கு பதிஞ்சிடுச்சு அப்படியே. அதனால ஜட்ஜுங்களே சாதி வேலை பார்க்காதீங்கய்யா, ஜட்ஜி வேலை பாருங்கள் அப்படின்னு யாரும் ஓடி போயிடுவாங்க, ஓடியே போயிருவா ஜட்ஜ். அப்புறம் வருவா கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி விட்டுருவேன், அப்புறம் கேஸை நடத்துவேன். இப்படியே உருட்டி உருட்டி ஒரு வன்னியர் பெண் இப்போ அவங்க சுப்ரீம் ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், இதாக இருந்தாங்க, அவங்க வந்து உட்காந்துட்டு அவங்களும் அங்கே வந்து உல்டா பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியில் இவங்கெல்லாம் போனவர் பண்ண நல்ல மனிதருங்க, அவர் வந்து உட்காந்தார் பூரா நம்ம போட்டிருக்கிற உண்மை. நான் இதெல்லாம் எடுத்து சொன்னேன், சில விஷயங்கள் பதிவு ஆகாமே இருக்கும்ல, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன், நல்லா உள் வாங்கிட்டார், வாங்கிட்டு அந்த 2 பேர்த்தையும் காப்பாற்றினார். அது இன்னசென்ட் தான் அப்படின்னு அப்படி மீதி எல்லாத்துக்கும் கண்ணகியோட அண்ணனுக்கு தூக்கி தட்டுறேன், மீதி எல்லாத்துக்கும் ஆயில் தட்டுறேன். 2 போலீஸ்காரங்க அவனுக்கு பொய் கேஸ் போட்டிருந்தாங்கல்ல அதுக்கு ஆயில் தட்டுறேன். சாகர் வரைக்கும் ஆயில் தண்டனே சாகர் வரைக்கும் இருக்கும், அதில் அதில் வில்லங்கம் பண்ணுறதுனே ஹைகோர்ட் ஜட்ஜி இருக்காங்க முன்னாடியே விட்டுருவாங்க. சரி அதுக்கெல்லாம் மிரட்டி 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 தாங்க நியாயம் கேட்க முடியும். 2021 தான் அதுக்கான தீர்ப்பு கிடைச்சிருச்சு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.